ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன மெதுவாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெப்பர் சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. கருப்பண்ண உங்களுக்கு நல்லா சுண்ட சுண்ட அப்படியே மினி மினி வெறும் மிளகு தூள் மாதிரியே மேலே ஊட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்துடுங்க. இதில் மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை கிராம்பு, தேங்காய் ஒரு சில்லு மாதிரி வச்சு அரைச்சுங்க. வெங்காயத்தை வதக்கி கறியை வச்சு வதக்கி வச்சு இஞ்சி போட்டுவிட்டு வேக விட்டேன். இந்த மிளகு, தேங்காய், சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அரைச்சி போட்டு கலந்து வேக விட்டு இந்த பாருங்க திக்னஸ் ஆவாக நம்ம சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா அப்படியே வெறும் தூள் மாதிரி ஆயிடுங்க. பக்கடா மாதிரி தூள் தூள் ஆகிடும். நான் சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன். இங்கே சிக்கன் குழம்பு நம்ம நார்மல் குழம்பு மாதிரியே தேங்காய் வச்சு ஊற்றி வைக்கிறதுங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மசாலா போட்டு வேக விட்டுக்கிட்டுருக்க. கொஞ்சம் தேங்காய் ஒரு மூணு நாலு தேங்காய் சில அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேங்க. எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு சிக்கன். இந்த உருளைக்கிழங்க தோல் உரித்து வெட்டி போட்டுட்டு ரெண்டு மூணு சி தேங்காய் சில்லு, ஒரு கா ஸ்பூன் சோம்பு, ரெண்டு மிளகு போட்டு ரொம்ப மிளகுலாம் போடக்கூடாது. ஒரு ரெண்டு மிளகு, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றிடுவேன். அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆகிடும். அரிசி கழுவி வச்சுருக்காங்க, குக்கர் வைக்க போகிறேன். இந்த பாருங்க மீன் பொறிச்சிக்கிட்டு இருக்கேன், ரெடி ஆகிடுச்சி. சாப்பாடு இனிமேல் போட வேண்டியதான். நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது மீன் வறுத்தது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டுருவேன். சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க கார சாரமாக ஒரு சிக்கன் குழம்பு, மீன் பொறிச்சு வச்சுருக்கேன், பெப்பர் சிக்கன். இந்த பாருங்க நல்லா ஆயிடுச்சு. இன்னமும் நான் சிம்மில் விட்டாலும் ஒரு பொறுப்பு ஆகிடும். சாதங்க எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தயிர் வெயிலுக்கான ஒரு தயிருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு, நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கமாண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.